உங்கள் யாரவரையும் இந்த காலை நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நமது இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை தம்முடைய அன்பின் கரத்தினாலே தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து காப்பாற்றி வழி நடத்துவாராக. உங்கள் பாதம் கல்லில் இராதபடி நம்முடைய தெய்வ தூதர்களுக்கும் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு நன்றியும் கிருபையும் துதியும் உண்டாகட்டும். இந்த நாளிலே நான் உங்களோடு முதுமையில் வாலிபம் என்ற தலைப்பின் கீழாக நான் உங்களோடு சில காரியங்களை, என் வாழ்க்கையில் அனுபவித்த சில காரியங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதை எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய ஷாலோம் கவுன்சிலிங் டீமுடைய சேர்மன் டாக்டர் கிளாட்வின் பிரதருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராசிங் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை உலக பிரகாரமாக நம்மை முதியவர்கள் என்று சொல்லலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் முதியவர்கள் அல்ல, நாம் இளமையாகவே தான் இருக்கிறோம். ஆனால் இந்த முதியவர்கள் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வந்ததுனாலே, நம்முடைய மனதிற்குள்ளாக வந்ததுனாலே நம்ம உண்மையாலுமே ரொம்ப முதியவர்களாகிட்டோன்னு சொல்லி நம்ம வாழ்க்கை தரத்தையே நம்ம மாற்றிக்கொள்கிறோம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் 80 வயது 85 வயதுக்கு மேலே தான் அதிகமாக உபயோகித்திருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட வயதிலே பெரிய பெரிய ஊழியங்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ நானும் நீங்களும் இன்னும் இளமையாக தான் இருக்கோம். ஆண்டவர் நம்மிடத்தில் இன்னும் அதிகமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். நம்ம அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதை பற்றி உங்களோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதற்கு ஆதாரமாக நம்முடைய லைஃப் ரூல் புக்கை தான் உங்க முன்னால் வைக்க போகிறேன். வாழ்க்கையின் சட்ட புத்தகத்தை தான் உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக இந்த வசனம் நம்மளை ஒரு ரொம்ப தேற்றுகிற ஒரு வசனம் என்னன்னாக்கா, 119வது சங்கீதம் இதில் நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இதை மாத்திரம் நம்ம உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா நம்ம எப்போவுமே வாலிபமாக தான் இருப்போங்க. நம்மளால் என்ன காரியங்களை செய்ய முடியும்? இன்னைக்கு அநேகரை நான் வீடுகளிலே போய் சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த டிவி இந்த டிவியை போட்டு நாங்கள் செய்தியை கேட்டுட்ருக்கோன்னு. ஒரே இடத்துல உட்கார்ந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கனாக்கா நீங்கள் முதியவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஆனால் முதுமை என்பது ஒரு வாலிபம். அதே தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த கான்செப்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் வாலிபர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மன வலிமை வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு மிடில் ஏஜில் இருக்கும் பொழுது எத்தனை காரியங்களை உங்களுடைய அலுவலகத்தில் சந்தித்தீர்கள், எத்தனை காரிய கடுமையான வாழ்க்கையை நீங்கள் சந்தித்தீர்கள், எத்தனை காரியங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து போக வேண்டியிருந்தது. அப்பொழுது நம்ம எல்லாரும் எனக்கு பலன் இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, ஐ கேன் ஃபேஸ் இட், ஐ கேன் ஃபேஸ் த ப்ராப்ளம், ப்ராப்ளம் இன் மை ஹவுஸ், ப்ராப்ளம் இன் த ஆஃபீஸ், எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ அந்த மைண்ட் பவர் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம முதியவர்கள் சொன்ன உடனே வி ஆர் லூசிங் திஸ் பவர். இன்னைக்கு என்னுடைய டாக் ஃபுல்லாக இந்த பவரை ரீஜெனரேட் பண்ணுறது தான். உங்களில் இருக்க மைண்ட் பவர் இன்னைக்கு ரீஜெனரேட் ஆகணும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஆகணும். இதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்க, பிரசங்கி 5:1 நம்ம வாசிக்கிறோம், உன் நடையை காத்துக்கொள், காட் யுவர் ஸ்டெப்ஸ். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக நடந்தோம் என்று சொன்னால், ஜாக்கிரதையாக காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நம்ம அச்சீவ் பண்ண முடியும், எதையும் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு தேவையானது மைண்ட் பவர். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை உங்கள் மனதிலே சிந்தியுங்கள். நம்ம அதே நேரம் யூ வில் டேக் இட் ஃபார் கிராண்டட். எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் முடியாது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னால் முடியாது.
No, God doesn't permit that. Only Satan is doing that. கடவுள் அதை பெர்மிட் பண்ணவே இல்லைங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் உங்களை தப்புவிப்பேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை காப்பாற்றுவேன், எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த ஏந்துகிற கரம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை நம்ம செய்யணும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கிவ் யுவர் மைண்ட் டு வாட் யூ ஆர் டூயிங் ரைட். சங்கீதம் 37:4 சொல்லுது, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். Take delight in the Lord. மன மகிழ்ச்சியா இருங்க. இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போய், அநேகர் எப்படா இந்த வாழ்க்கை முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறத நான் அநேக இடங்களில் நான் பார்க்குறேன். சில இடங்களில் போனனாக்கா, பிரதர் நான் சீக்கிரம் செத்து போகணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர், எவ்வளோ தப்பு பாருங்க. ஆண்டவர் சொல்லாரு, மன மகிழ்ச்சியா இருங்க. பி ஹாப்பி, பி டிலைட்ஃபுல். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் டிலைட்ஃபுல் லைஃப். ஓகே, அதுக்கு நம்ம மன சூழ்நிலைகளை நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம நோ டவுட் வி ஆர் கெட்டிங் ஓல்டு, நோ டவுட் அபவுட் இட். ஆனால் இதை ஓல்டு ஆகும் பொழுது நம்முடைய மனநிலையில அந்த திட நம்பிக்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுறோம். அதை எப்படி லூஸ் பண்ணுறோன்ட்டு ஒரு 6 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு வேகமாக சொல்லிவிட்டு அதற்கப்புறம் எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதான் என்னுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். 2 பார்ட். ஒன்று வந்து எதனால நமக்கு இப்படி வருது, ரெண்டாவது நம்ம என்ன செய்தானாக்கா இந்த மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இவ ஒரு ப்ராக்டிக்கல் டாக்காக நான் இது பண்ணுறேன். எல்லாமே பேஸ்ட் ஆன் நம்மளுடைய வேதத்தின் அடிப்படையில் தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்க, ஏ வாண்டரிங் மைண்ட், ஒரு அழைக்கழைக்கப்படும் மனம். அநேக நேரத்தில் நம்ம ஒரு வைப்ரேட்டிங் பிரெயினை வச்சுருக்கோம். நம்ம அதாவது வைப்ரேட்டிங் சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறோம். நான் என்ன செய்யறது, என்ன பண்ணுறது, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எல்லாம் அந்த குழப்பங்கள் வரும் பொழுது நம்ம சில காரியங்களை, கர்த்தருடைய காரியங்களை நம்ம மறந்து போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நானே எப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருந்தாலும் நான் உன்னை நடத்துவேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 32:8 நம்ம வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் ஆலோசனையை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலோசனையை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோமா, மனுஷருடைய ஆலோசனையை கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம ரொம்ப நேரம் ரொம்ப ஒரு ராங் கான்செப்டுக்குள்ள நம்மளை கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்போ சர்ச்சஸ் வந்து ராங் கான்செப்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்ன கான்செப்டு, சும்மா நம்ம பிரசங்கத்தை கேட்டானாக்கா எல்லாம் முடிஞ்சிடணும், இல்லைங்க. ப்ராக்டிக்கலாக பைபிளை நம்ம அப்ளை பண்ணணும். ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறவங்களுடைய பிரசங்கம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சொல்லுவார்கள். சும்மா வந்து பிரசங்கத்தை கேட்டால் நடக்காது. நம்ம எப்படி அதை அப்ளை பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வசனத்துல என்ன அழகா சொல்றாரு பாருங்க, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் ஏன் நீ அழகழிக்கப்படுகிற, ஏன் உன்னுடைய மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகுது. நோ, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், ஐ வில் லீட் யூ. அப்போ என்ன நம்ம பண்ணணும், ஒரே ஒரு காரியம்தான் பண்ண வேண்டியிருக்கு. சங்கீதக்காரன் 143 சங்கீதம் 8 வசனத்துல அழகா சொல்றாரு, அதிகாலையில எழுந்து உன்னுடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன். நான் எந்த வழியில போகணும், 10 வசனத்துல சொல்றாரு, நான் போக வேண்டிய வழியை எனக்கு போதியும் ஆண்டவரே. ஆர் வி கெட்டிங் அப் ஏர்லி இன் த மார்னிங் அண்ட் ஆர் வி ப்ரேயிங் அட் த ஃபீட் ஆஃப் த லார்ட், லிசனிங் டு ஹிஸ் வேர்ட். இன்னைக்கு ஜபானாக்கா என்ன ஆகி போச்சுனாக்கா, நம்ம காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் ஜபம் நினைக்கிறாங்க. நோ நோ, ஒரே ஒரு சின்ன ஜபம் பண்ணா போதுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை ஜபத்தை சொன்னா போதும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கணும். அதிகாலையில எழுந்து ஆண்டவர் என்ன போதிக்கிறாருன்னு சங்கீதக்காரன் ஒரு ராஜா ஒருத்தர் சொல்ற பாருங்க. ராஜா சொல்றாரு, அதிகாலையில எழுந்து ஆண்டவர் எனக்கு போதிக்கிறார். எனக்கும் உனக்கு ஆண்டவர் போதிக்கிறார். ஆண்டவர் நம்ம வாண்டரிங் மைண்ட்ல இருக்கக்கூடாது, அழைக்கழிக்கப்படக்கூடாது. திட்டவட்டமாக பிளைனா ஆண்டவர் நம்மோட பேசுகிறவராக இருக்கிறார். அடுத்தது குழப்பமான மனசும் நமக்கு இருக்கக்கூடாது.
யாக்கோபு 1:8ல வாசிக்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். நமக்கு கன்ஃபியூஷன், நம்ம மைண்ட் அன்ஸ்டேபிளா இருக்குன்னு சொன்னானாக்கா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஜேம்ஸ்ல அதான் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா அந்த நிலையற்றவனுக்கு அதை நான் இங்க காட்டியிருக்கேன் பாருங்க. அன்ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் மைண்ட், ஒரு ஸ்டேபிளாவே இருக்காதுங்க. அநேக நேரத்துல நம்ம மைண்டு ஸ்டேபிளா இருக்காது. இது செய்தது கரெக்டா, இது பண்ணது கரெக்டா, இது தப்பா, செஞ்சதுக்கு அப்புறமும் கன்ஃபியூஷன். நான் 11ஆம் தேதி பாம்பேக்கு போறேங்க, என் மகா கிட்ட போறேன். டிக்கெட்டை எடுத்துட்டேன். டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் என் மகா சொன்னா, எங்க இதுலயே ஒரு பையனுக்கு இது வந்திருக்குப்பா, கோவிட் வந்திருக்கு அப்படின்னு. ஐயோ ஐயோ, கோவிட் வந்திருக்க, நம்ம போருமே. ஐ காட் கன்ஃபியூஸ்ட், ரைட்? நான் எடுத்தது கரெக்டா இல்லையான்னு. பட் ஐ ப்ரேட் அண்ட் காட் கேவ் மீ த பெர்மிஷன் டு டேக் த திங். நான் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டேன். அந்த மாதிரி அநேக நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கோம், ரைட்? மூணாவது பாருங்க, அந்த டவுட்ஃபுல்னஸ். அநேக நேரத்தில் நம்ம டவுட் பண்ணுறோம், நம்ம மற்றவர்களை டவுட் பண்ணுறோம், நம்ம செயலை டவுட் பண்ணுறோம், போகிற சிலர் டாக்டர்களே டவுட் பண்ணுவாங்க, டவுட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பேதுரை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே. நம்ம டவுட் பண்ணோம்னாக்கா நமக்கு கிடைக்கிற ஒரு கிரேட் நேம், பியூட்டிஃபுல் நேம் என்னன்னாக்கா அற்ப விசுவாசியே, யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த நேம் எனக்கு பொருந்துமா பொருந்தாதா? ஆண்டவர் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வாரா? அந்த தண்ணீரை பார்த்தாருங்க, அழகாக நடந்துட்டு இருந்த மனுஷன், தண்ணி மேலே நடந்துட்டு இருந்த மனுஷன் தண்ணியை திருப்பி, தண்ணி மேலே பார்க்காம தண்ணிக்குள்ளே பார்க்குறாரு. நானும் நீங்களும் நல்ல அனுபவம் பெற்றவங்க, வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம சந்தித்தோம், கஷ்டங்களை சந்தித்தோம், வேதனை பாதையில் நடந்தோம், ஆனால் எல்லாவற்றிலும் அன்னைக்கு ஜெயம் பெற்றோம். அந்த ஜெயத்தை இன்றைக்கு நாம் உதாரித்து விடுகிறோமா, தள்ளி வைத்து விடுகிறோமா? இன்னைக்கு யோசித்து பாருங்க, நமக்கு அந்த டவுட்ஃபுல் மைண்ட் இருக்கக்கூடாது. அடுத்தது ஆங்ஷியஸ் மைண்ட், மனக்கவலை. நிறைய பேருக்கு இருக்கிறது மனக்கவலை. ஆனால் ஆண்டவர் அதை தான் என்னை இதில் நாங்கள் போட்டிருந்தோம், நம்ம நோட்ஸில் போட்டிருந்தோம், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. டூ நாட் பி ஆங்ஷியஸ் அபவுட் எனி திங். எதுக்கு பற்றி கவலைப்படாதீங்க? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவரை என்னை பலப்படுத்துவார். வை ஷுட் ஐ ஒரி, வை ஷுட் ஐ ஒரி? மற்ற 6:26 பார்க்குறோம், பறவைகளை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்ம பேர்ட்ஸை விட மோசமான கவலைகளை நம்ம படுறோம், ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை ரெஃபரன்ஸாக வைக்கிறார். அடுத்தது வந்து நியாயப்படுத்துறது. எதை எடுத்தாலும் நம்ம நியாயப்படுத்துவோம் இல்லை, இது அது அதாவது நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் படி நம்ம செய்கிறோம். நான் சொல்கிறேன், I am saying that, I know. அப்படினு நம்ம ஸ்டபன சொல்றோம். நோ, இட்ஸ் நாட் கரெக்ட். வசனம் சொல்லுது, யோவான் 7:24 ஆண்டவர் சொன்ன வசனம், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். தோற்றத்தின்படி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, தோற்றத்தின்படி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதை உள் கருத்தை நம்ம அறிந்து கொண்டு நான் என்பதை தூக்கி எறிந்து விட்டு எது உண்மை என்பதை நம்ம கண்டு கொள்ள வேண்டும். ஏன் இப்படி நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரணம், இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்க. மற்றவங்களை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என் மருமக, என் மருமக, இதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் நியாயமாக நடப்பதற்கு என் மனதை பக்குவப்படுத்திக்கணும். அடுத்தது ரொம்ப மிக பெரியவர்களுக்கு வர ஒரு பெரிய காரியம், லோன்லினஸ், தனிமை. அநேக நேரத்தில் நம்ம தனிமையில் ரொம்ப கவலைப்படுறோம். ஏன் தெரியுமா கவலைப்படுறோம்? அதுக்கு சைக்காலஜி சொல்கிற மெயின் ரீசன், உங்களை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை என்று உங்கள் மனம் சொல்லும் போது தான் நம்ம கவலைப்படுறோமா. நம்மளை பற்றி யாரும் கவலைப்படல, மற்றவங்க கவலைப்பட்டானா இல்லை என்ன இல்லை என்னங்க? நான் என்ன ஒரு நல்ல மைண்ட் செட்டப்பில், சாலிட் மைண்ட் செட்டப்பில் நான் வச்சுருந்தேனாக்கா
நான் மற்றவங்களை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லையே, நானே எல்லா காரியங்களும் செய்யலாமே, ரைட்? அதை பற்றி தான் நான் உங்களோட அந்த இளமைக்குள்ள அதெல்லாம் பற்றி நான் உங்களோட பேச போகிறேன். அதுக்கு நமக்கு தேவையானது இயேசுவின் மனம். நமக்கு நல்ல சாலிட் மைண்ட் வேணும்னாக்கா வி நீட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் அவர் ஹார்ட், இன் அவர் மைண்ட். ஆண்டவர் எஸ்ஐகேல நம்ம வாசிக்கிறோம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைக்கிறேன், ஐ வில் புட் மை ஸ்பிரிட் வித் இன் யூ. இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியானவரை எப்படி அறிந்து இருக்கிறோம்? இன்னைக்கு சில சபைகளில் போனேன்னாக்கா நான் போறது உண்டுங்க, சில சபைகளை கத்துவாங்க, குதிப்பாங்க, அதுக்கா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காரு, அதுக்கா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு பலவீனமான சௌந்தரா செல்லையா பலவுள்ளவனாக மாற வேண்டும். ஆகவே என்னுடைய ஆவியை அவனுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் அப்படித்தான் கொடுக்கிறாருங்க. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உடனே அந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். எந்த பலவீனமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு எப்படியாக நீங்கள் இளமைக்கு வர வேண்டும் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்கள் மனதை இளமையாக்குங்கள். மேக் யுவர் மைண்ட் யங். ஹவு டு மேக் இட் யங், ரைட்? யோசுவா புத்தகத்தில் காலேபை பற்றி வாசிக்கிறோம். அதில் காலேப் சொல்றாரு, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன், மோசே என்னை அனுப்புகிற நாளிலே உளவு பார்க்கும்படியாக என்னை புறதேசத்துக்குள்ளாக அனுப்பும் நாளிலே இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அந்த பலன், பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே உடலில் நீங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் பலவீனம் வரலாம், ஆனால் மைண்டில், நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் மைண்டில் அந்த பலவீனம் வந்துடக்கூடாது. நம்ம உடல் பலவீனத்துக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஓகே, அவர் கொடுக்குற மருந்துகள் அதெல்லாம் வச்சு நம்ம உடலை பலப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் மைண்டுக்கு டாக்டர் ஒன்றுமே பண்ண முடியாது. அது நீங்கள் தான், நம்ம தான், தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் நம்ம தான் நம்மளை பலப்படுத்த வேண்டும். அது பாருங்கள், 85 வயசில் சொல்கிறாரு அதே பலன், 40 இயர்ஸ்க்கு முன்னால் உள்ள பலன், அதே பலன் இன்னைக்கு எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? கேன் யூ சே தட்? ஏன்னாக்கா அழகான யோசுவா புத்தகத்தில் 14:24 நாம் வாசிக்கிறோம், வேறே ஆவியை உடையவன், a different spirit. God has given us a different spirit, and that spirit is the Holy Spirit, and that is the spirit of Christ. அதுதான் நம்மோட இருக்காரு. அதனால நானும் நீங்களும் வேற ஆவியை பெற்றவர்கள், அதே போல நமக்கு இருக்கிறது. ஓகே, நம்ம எப்படி இதை பெற்றுக்கொள்ளலாம்? இதுதான் நாங்கள் போட்ட வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓகே, முதல்ல சாதனையாளராக மாறுங்கள். உங்களுக்கு ரொம்ப வயசெல்லாம் ஆகலைங்க, இன்னைக்கும் நீங்கள் சாதிக்க முடியும், சாதிக்கணும்னாக்கா நம்ம ட்ரீம் பண்ணணும், நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அதை கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும். நம்ம லைஃப்பில் நிறைய காரியங்களை நம்ம செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை செஞ்ச உடனே ஆண்டவர் மற்ற காரியங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கார். God is giving us a lot of things to do. 24 மணி நேரம் என்ன நான் செய்யணும், நான் என்ன செய்யணுன்றத ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ நான் என்னெல்லாம் செய்யலாம்? முதல்ல நீங்கள் ஒரு ஆலோசகராக, கிறிஸ்டியன் கவுன்சிலராக நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் சரியான போதனை இல்லாததினாலே பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். திருமணங்கள் உடைகின்றன. எங்கள் சாலவங்கெலாம் எத்தனை பேர் வராங்க? கிரைசிஸ் கவுன்சிலிங்க்கு நாங்கள் இருக்கோம், எவ்வளோ பேர் வராங்க? நான் யான்ட்டு எத்தனை பேர்
காலையில கூட அதே தான் என்ன அதனால தான் கொஞ்சம் லேட்டா வந்தேன் நான் கிரைசிஸ் கவுன்சிலிங் நீங்க அனுபவம் பெற்றவர்கள் உங்களுக்கு வேத அறிவு உண்டு உங்களுக்கு எல்லா கிருபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நீங்க ஏன் ஒரு ஆலோசகராக மாறக்கூடாது அநேகமா கடவுளுடைய கிருபையினால எல்லாம் திறந்துருச்சுனாக்கா ஜனவரியில இருந்து நான் அப்படியாக எதிர்பார்க்கிறேன் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் எல்லாரும் கவுன்சிலர்ஸாக நாங்கள் கூடி மாதத்தில் ரெண்டாவது திங்கட்கிழமை கூடுகிறோம் அதான் கவுன்சிலிங் டீம் எங்கள் கவுன்சிலிங் டீம் டாக்டர் கிளாட்வின் தான் அதுக்கு சேர்மனாக இருக்காங்க நாங்கள் அநேக காரியங்களை பற்றி பேசுகிறோம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வை திஸ் இஸ் ஹேப்பனிங் இது வந்தால் எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் சைக்கோ தெரப்பி நம்மகிட்ட வந்தால் அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் இதை தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் எங்கள் கூட சேரலாங்க நீங்கள் பிரதரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி அக்காவை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ட்ரீம் ஃபார் பெட்டர் திங்ஸ் அதுதான் ஆலோசகராக இருக்கலாம் ரெண்டாவது நீங்கள் ப்ரேயர் மீட்டிங்ஸ் ப்ரேயர் வாரியராக இருக்கலாம் ஜப வீரராக இருக்கலாம் அண்ணன் நிறைய ராஜசிங் அண்ணன் நிறைய ஜப குரூப்ஸ் வச்சுருக்காங்க யூ கேன் ஜாயின் வித் தம் யூ கேன் ப்ரே ஃபார் அதர் பீப்புள் யூ கேன் ப்ரே ஃபார் த நேஷன் எப்படி பாருங்க ஒன்றுமே இந்த கொரோனா காலத்தில் ஒன்றுமே இல்லாத கிறிஸ்தவர்களை தேசத்திற்காக ஜபிக்கும்படியாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜபிக்கும்படியாக லாரன்ஸ் மோசஸ் எழுப்பி விட்டார் பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜப வீரராக மாற முடியும் அநேகருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும் உங்கள் டைரியை வச்சுக்கிட்டு டைரியை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணலாம் யாரெல்லாம் வியாதியாக இருக்காங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் நீங்களும் உங்களுடைய மனைவியும் நீங்களும் உங்களுடைய கணவரும் நீங்கள் ரெண்டு பேரும் காலையில் உட்கார்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாமே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் மூணாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கலாம் வேத ஆராய்ச்சி கூட்டம் நடத்தலாம் நாலாவது நீங்கள் புஸ்தகம் எழுதலாம் புஸ்தகம் நானே போட்டிருக்குது நான் எழுதின புஸ்தகங்க 3 இயர்ஸ் முன்னால் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு இட் டுக் நியர்லி 1 இயர் ஃபார் மீ டு கம்ப்ளீட் ரைட் ரோட் மேப் டு கிறிஸ்டின் கவுன்சிலிங்னு அது ஆண்டவர் கொடுத்தாரு ஆண்டவரே ஐ எம் நாட் வெரி ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ் ஆனால் ஆண்டவரே எனக்கு இங்கிலீஷில் எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர் செய்ய வரீங்க நீங்கள் உங்களுடைய ரிச் நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம் டாக்டர் கிளாபி நீங்கள் சேர்மன் அவர் 10 புஸ்தகம் எழுதியிருக்காருங்க 10 புஸ்தகம் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே பாருங்க யூ கேன் யூட்டிலைஸ் நான் தொடங்கும் போது என்னுடைய கசின் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஃப்ரெட்ரிக் டாசன் அவங்க ரயில்வேஸில் பெரிய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனாங்க ஆனதுக்கப்புறம் இப்போ 6 புஸ்தகம் எழுதியிருக்காங்க அதில் பெஸ்ட் புக்கு அபவுட் ஜோப் யோபை பற்றி எழுதின புஸ்தகம் இன்றைக்கு கூட நான் ரெஃபர் பண்ணுறது உண்டு அவ்வளோ அருமையாக மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது அந்த யோபு புத்தகம் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது அதே மாதிரி நம்ம எழுதுறது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கத்தர் அந்த ட்ரீமை உங்களுக்கு கொடுக்கணும் அந்த விஷனை உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி உங்கள் சர்ச்சில் உள்ள போதகருக்கு நீங்கள் உதவி செய்யலாங்க ரைட் அவருக்கு நீங்கள் உதவி செய்யலாம் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க டிவி முன்னால் உட்காராதீங்க ஈசி சேரில் உட்காராதீங்க சேரில் உட்காராதீங்க பி டூ சம்திங் ரைட் செகண்டு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் தயவுசெய்து கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் என்னை வைத்து நான் பேச போகிறேன் ரைட் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இவர் என்னடா இப்படி பேசுகிறாருன்னு வச்சுக்காதீங்க எனக்கு 4 சர்ஜரி நடந்திருக்குங்க ஐ ஹவ் கான் த்ரூ 4 சர்ஜரிஸ் ரைட் ஸ்டில் ஐ ஹவ் ப்ராப்ளம்ஸ் எனக்கு இன்னும் ப்ராப்ளம் உண்டு ஆனால் அதன் மத்தியில் கொஞ்சம் துடி துடிப்பாக இருக்கிறதுக்கு நான் என்னையே நான் ஊக்குவித்துக் கொள்கிறேன் பயிற்றுவித்துக் கொள்கிறேன் அதே தான் உங்களுக்கோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் யூ டோன்ட் கெட் ஓல்டு ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் ஒர்க்கிங் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா ஓல்டே ஆக மாட்டீங்க ஈசி சேரில் உட்காந்திங்கன்னா ஓல்ட் ஆகிடுவீங்க டிவி மண்டால உட்காந்திங்கன்னா ஓல்ட் ஆகிடுவீங்க ஆனால் ஆக்டிவாக உங்களை ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா You will never become old, right? இந்த பௌஜான்னு ஒரு பௌஜா சிங்னு ஒருத்தரை பற்றி நான் வாசித்தேன் 100வது வயதில் 28 மைல் கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் மராத்தான் ஓட்டத்தில் ஓடி சாதனை படைச்சிருக்காரு
ஆனா நீங்களும் துடிதுடிப்பா இருக்குமா? அப்புறம் மூணாவது காரியம், உங்களை சுற்றி நீங்கள் விரும்புவதை வைத்துக் கொள்ளுங்கள். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் வாட் யூ லவ். டோன்ட் லவ் அதர் திங்ஸ், வாட் யூ லவ் யூ ஹாவ், ரைட்? அது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு. உங்கள் வீடு தான் உங்களுடைய தஞ்சம். அதனால் அந்த வீட்டில் நீங்கள் செல்ல பிராணிகளை வச்சுக்கலாம், ஒரு அழகு தோட்டம் வச்சுக்கலாம், ஒரு பொழுதுபோக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன், ரைட்டு? இது வந்து என்னுடைய பொழுதுபோக்கு, ரைட்? இது எங்கள் வீட்டு மேலே இருக்கிற என்னுடைய கார்டனுங்க. கீழே நான் ஃப்ளவர் கார்டன் வச்சுருக்கேன், மேலே வெஜிடபிள் கார்டன். ஏன் இந்த கார்டன் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு சொல்லணும். நான் காலையில் எழுந்து அந்த மேலே போய் சூரிய வெளிச்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருப்பேங்க. எனக்கு தேவையான விட்டமின் D3 அவ்வளோ அதில் கிடச்சிருது. நான் ஆக்டிவாக அந்த தொட்டியை தூக்கி வச்சு, எனக்கு ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி, L3-L4 சர்ஜரி நடந்திருக்குங்க. அதனால் குடியெல்லாம் கூடாதுன்னு வாங்க. ஆனால் இதை நான் குனிஞ்சி தொட்டியை தூக்கி இன்னொரு இடத்துல வச்சு எல்லாம் இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு 80 வயது, ஆண்டவருடைய கிருபையினால் செஞ்சிட்ருக்கேன். அதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எங்கள் வீட்டு மேலே வச்சுருக்கேன் நான் தோட்டம். இன்றைக்கி கூட வைக்கலாமே, ரூஃப் கார்டன் வைக்கலாமே. அந்த ரூஃப் கார்டனில் வந்தபோது என்னெல்லாம் செய்வேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நான் செய்வேன், ரைட்? ப்ரீத்திங் எக்ஸசைஸ், காற்றை உள்ளே எடுத்து கொஞ்ச நேரம் அமைதியாக வச்சுட்டு அப்புறம் மெதுவாக விடுறது. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கட்டாயம் நீங்கள் செய்யணுங்க, கட்டாயம் நீங்கள் செய்யணும். நீங்கள் இதை செஞ்சானாக்கா கொரோனா நிச்சயமாக உங்களை பாதிக்காது. ஏன்னு சொன்னாக்கா, இதை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது ஆக்சிஜன் லெவல் அழகாக 100% மெயின்டெயின் ஆகும். நீங்கள் ஆக்சிஜன் லெவலை ஃபுல் லெவலில் நீங்கள் வச்சுக்கிட முடியும். எப்போனாக்கா இதை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது, ஓகே? ரெண்டாவது ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த கையை இப்படி நேராக வச்சு இப்படி மேலே கொண்டு போகணும், இப்படி கொண்டு வரணும். இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது, ரைட்? இப்படி நம்ம பண்ணுறது. இப்போ இந்த மேலே கொண்டு போகிறீங்க பாருங்கள், அப்போ காற்றை உள்ளே இழுக்கணும். இப்படி கொண்டு வரும்போது கீழே அப்படியே வெளியில் விடணும். தட்ஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். ஒரு 10 தடவை ஒரு 20 தடவையாக சொல்லிடணும். ஓகே, அடுத்தது உங்களுடைய கையில் ஒருவேளை கை ஒரு மாதிரி நம்பா இருக்கு அப்படின்னு சொல்கிறானாக்கா, இந்த ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குங்க, கிரிப் ஸ்ட்ரெங்க்னு, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய உடலில் ஏதாவது பெயின் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ரைட்? இந்த மசாஜிங், இது அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம வயசாக ஆக ஆக நமக்கு காலில் பிளட் ஃப்ளோ குறையுது, அதற்கு இந்த மாதிரி நீங்கள் டெக்கத்லானில் போனோன்னா கிடைக்கும் மசாஜ் ரோலர்னு பேர், அதை நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி ரெண்டாவது காரியம், நான் மீன் வச்சுருக்கேங்க. மீன் வந்து எனக்கு எப்படி உதவுதுனாக்கா, நம்ம கொஞ்சம் கஷ்டமான கவலையான ஒரு நேரத்தில் நீங்கள் அதுக்குள்ளே போய் கையை வச்சிங்கனாக்கா, நீங்கள் வளர்க்குற மீன் அவ்வளோ வந்து உங்கள் கையை அழகாக கொடுத்தோம். ஏன்ட்ட ஒரு 400-500 மீன் இருக்குது, நான் அதை உள்ளே கொண்டு வச்சேன்னா அவ்வளோ பேரும் ஓடியாந்துருவாங்க, ஓடியாந்து அழகாக கொத்துவாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம மனசு அப்படியே நல்லா கூல் ஆகும், ரைட்? அப்புறம் நீங்கள் பெட்ஸ் வைக்கலாம், நான் பெட்ஸ் வச்சுருக்கேன், அதை தான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிடணும். நான்காவது, நீங்கள் வலிமை மிக்கவராக மாறுங்க. பாருங்கள், இந்த ஐயாவுக்கு 80 வயசு, அவங்க அம்மாவுக்கு 103 வயசு, அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூ டோன்ட் ஸ்டாப் ரன்னிங் வென் யூ கெட் ஓல்ட், யூ கெட் ஓல்ட் வென் யூ ஸ்டாப் ரன்னிங். இதுதான் அதுக்கு இல்லது, ரைட்? அஞ்சாவது, நீங்கள் எப்பவும் சிரிங்க, சிரிச்சு கொண்டு இருக்கீங்க. சிரிப்பு மிக முக்கியம். கோபத்தை சிரிப்பு அடக்கும். கோபம் ஒரு தீய சக்தி, நம்மை நம்மளுடைய உடலில் பலவிதமான வியாதிகளை கொண்டு வர்றதுக்கு கோபம் தான் காரணம். அதனால் சிரிச்சுட்டு இருக்க பாருங்கள். அப்புறம் முக்கியமானதில் மாத்திரம் உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் செலுத்துங்க. தேவையற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் இவனெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க.
நீங்க கவலைப்பட வேண்டியது உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றிதான். அப்புறம் மிக முக்கியமான காரியம் கடைசியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க புலம்பல்ல சொல்லுது, நாம் நிர்மூலமாக இருக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் அது புதுசு, அதனால ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இந்த நாள் வந்துச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஆண்டவர் நமக்கு இரக்கத்தோடு அதை நம்ம கொடுக்குறார். அதை எதுக்கு கொடுக்குறான்னாக்கா, நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக. இந்த ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன், நீங்க தயவு செய்து எல்லாம் பார்த்துக்கோங்க. Mornings are made by God to fall in love with life. Not once, but again and again. Mornings are created for us to see the beauty and to know that there are people who care and pray for us. To be happy, healthy and strong. To pray, I pray that this day bring a smile, not just on one day, but in your heart. As well, not on your lip, but on your this thing. So remember one thing, நேரம் உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போகிறது. ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் அர்ப்பணிப்பு மட்டும் நிலைத்திருக்கும், உங்களுடைய அர்ப்பணிப்பு மட்டும் நிலைத்திருக்கும். டைம் டேக்ஸ் அவே எவ்ரி திங் ஃப்ரம் யூ. பி குட் அண்ட் டூ குட் டு எனிபடி அண்ட் எவ்ரிபடி, பட் யுவர் கமிட்மெண்ட் அண்ட் நேம் வில் ஆல்வேஸ் பி தர். நீங்க எல்லாரும் என்னை கேட்டதற்காக நான் உங்களுக்கு மிக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு, யூ மஸ்ட் ஹாவ் அ ஸ்ட்ராங் மைண்ட், டெவலப் அ ஸ்ட்ராங் மைண்ட், டெவலப் அ ஸ்ட்ராங் மைண்ட். துடி துடிப்பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். துடி துடிப்பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்வாரு. நீங்க ஆண்டவருக்கும் சமுதாயத்துக்கும் நிறைய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தனாக்கா நீங்க தயவுசெய்து இப்ப கேட்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த டைம் தான் நினைக்கிறேன், மறுபடியும் இந்த டைம் தானம்மா.